அந்த கண்ணில் சார் வந்து பியானே சொன்னாங்க சார், அது இல்லாம அந்த கண் கண் எடுக்கிறாரா சார் எங்கேயாவது? அந்த கண்ணா பார்வை இல்லாதவர்னு அர்த்தம் தமிழ்ல. அதுக்காக தான் ரொம்ப தமிழ்ல போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வை இல்லாதவர் அந்த கண் வச்சிருக்கோம். அது கண்ணெல்லாம் இல்லை. நம்ம ஆக்ஷன் சாரா பார்த்தோம், கண்ணு தெரியாதவங்க பயங்கர ஃபாஸ்டா கார் ஓட்டுல படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது. நிறைய நிறைய ஆக்ஷன் இருக்குது படத்துல. சந்திரகனி சாரம் பிரசாந்த் பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்காங்க சார். சந்திரகனி சார், கார்த்திக் சார், இப்படி நிறைய இந்த படத்துல நான் போட்டை பத்தி கேட்க வேணான்ட்டாரு. அதனால இவங்க எல்லாரும் சார், எப்போதும் நீங்க வந்து ஸ்டார் நைட்னா கூட நிறைய நடிகைகளோட தான் போவீங்க. ஒரு பீரியடு நடிகைகளின் நாயகன், இப்ப நாயகர்களின் நாயகனாகவும் ஆயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப நன்றி சார், கேள்வி நல்லா இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, குடும்பமா இருப்போம் இல்லையா, இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ அது வந்து நாயகன் நாயகிகளாக கிடையாது, வி ஆர் ஒன் அஸ் அ ஃபேமிலி. இப்போ இந்த அந்தகனுக்கு நீங்க இந்த அந்தகனோட என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள். அனைவரும் உட்காந்து மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இட்ஸ் லெவன் மோர் டைம் நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம். அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் த மீடியா அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்தகன் இஸ் கமிங் ஆன் ஆகஸ்ட் 9. தேங்க் யூ பிரசாந்த் சார். முதல் தடவையாக கண் பார்வையிட்டாரா நினச்சிக்கிங்கன்றோம். ஆணழகன் சொல்லாம கூட உங்களை வந்து அந்த பார்வையிட்டால பார்க்க முடியாது. நீங்கள் இந்த இதில் நடித்ததில் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க, என்னென்ன பிரச்சனை? தேங்க்யூ மினாட்சி சார். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். எப்படின்னா, இப்போ நம்ம கண்ணு தெரியாதவங்க வந்து கண்ணை மூடணுங்களேன் இருக்கட்டும், ஓகே, அப்போது ரைட், இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கே இருக்கு தேடலாம். பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும், உங்களையும் நம்ப வைக்கணும்னு பார்வை தெரியலன்னு எல்லாமே கண்ணு மூடி தெரியுது. ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு ஒரு பிளைண்டாக நடிக்கிறது, இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப். பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோடய இயக்குநரும் என் கூட நடித்த சக நடிகர்கள் தான். இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இங்கே ஐயா இருக்கிறது, இப்போ இவங்க இருந்திருக்காங்க, பிரியா இருக்காங்க, வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் பார்ட் ஆஃப் மீ அண்ட் வந்து தி மேட் ஷுர் ஐ டிட் அ குட் ஜாப். பிரசாந்த் சார், ஒரு கேள்வி உங்களுக்கு. எஸ் சார். சார், ட்ரைலர் பார்த்தப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது, படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க, பட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்டில்ஸ் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில் முழுந்திருக்கு, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பிரியானந்தம் வந்து உங்களை பார்க்குறாங்க, அப்போ வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க. இது நான் பதில் சொல்லலாமா? ஆ சொல்லுங்கள் சார். படம் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும், இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா, இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு க்வெஸ்டின் தான். அதான் படமே. இப்போ இவர் சாரே வந்து பிரசாந்த மீன் பண்ணும்போது அவ்வளோதான், பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன் அவர் கண்ணு தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும். அதை நம்ம வாலண்டியராக கிரியேட் பண்ணியிருப்போம், வாண்டடாக. அதுதான் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸு. பிரசாந்த் சார், நீங்க விஷுவலி சேலஞ்சிங்கா பண்றதுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா, எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ணணும்? நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும் போது அந்த நீங்க பிளைண்ட பாத்தீங்கன்னா தே பீ ஹேவிங் எ வாக், ரைட்ல வைக்கும் போது லெஃப்ட் ஸ்டிக் வரணும்னு. அங்கேருந்து இன்க்ளூடிங் பிளேயிங் த பியானோ, இந்த பியானோ வாசிக்கும் போது ஹவு தே நோ விச் இஸ் த மிடில் கார் மிடில் சி, அந்த கையை வச்சுட்டு தே ஸ்கேன் த என்டையர் கீபோர்ட் அண்ட் தென் தில் கம் டு த மிடில் சி. ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லைனாலும் கோத்ர சென்சஸ், அவங்க காதும் அவங்க கை தான் இருந்தோம் ஐஸ் போதும். ஸோ இது ஒவ்வொரு விஷயமே இது நிறைய விஷயங்கள் நான் பார்த்து அவர் ஃபாலோ பண்ணும், நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட். ஒரு பார்வை இல்லாதவங்க எப்படி தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால உணர முடிஞ்சது. அண்ட் ஐ ரியலி விஷ் யூனோ தட் நோ ஒன் இஸ் பார்ன் பிளைண்ட், யாருமே வந்து அடாவுக்கு ஆகக்கூடாது. பட் இட்ஸ் சச் அ வெரி யூனோ டீப் ஃபீலிங். பட் இந்த படத்தில் ஐ வாஸ் ஏபிள் டு யூனோ experience this and thanks to my director for making me, you know, be a part of this project. Sir, remakes nu bodhe tend to have comparisons, adhu indha padam ella language layum vandhuchu, top stars panirukanga, plus idhu award winning film, OTT platforms la ellathile irukku. So idhella irundum neenga ipo varumbodhu what different you are going to strike, rendavathu and the comparisons adhu thayara sir ipo therinjadha mai irukku onnu, rendavathu vandhu ரீமேட் ஃபிலிம் அண்ட் மூணாவது இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் அ வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம். ஒரு புது தமிழ் படமாக தான் இருக்க தவிர ரீமேடோ ரீமேக்கில் தெரிய இருக்காது. காரணம் வந்து அகைன் நான் எப்படி சொல்லி சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ்
ஒவ்வொருத்தருமே அந்த வந்து பெஸ்டாஸ் இந்த இண்டஸ்ட்ரி அவங்க அதை ப்ராட்டன் தேர் ஒன் பர்சோனா இன் த கேரக்டர் அவங்க வந்து தி மேட் ஷுர் எவ்ரி கேரக்டர் ஸ்டாண்ட்ஸ் பிகர் அண்ட் ஆல்சோ மை க்ரூ த கேமராமேன் ஆஃபீஸர் ஆஃப்டர் யார் எல்லாருமே தி மேட் ஷுர் மூவிஸ் லுக்கிங் பிகர் அண்ட் மை டேரக்டர்ஸ் மேட் ஷுர் த எவ்ரி ஃப்ரேம் இஸ் ஸ்பெக்டாகுலர் அதனால் வந்து நீ படம் பார்க்கும்போது யூ வில் யூ வில் பி இன் ஃபார் பிக் ட்ரீட் பிரசாந்த் அவர்களுக்கு இந்த கேள்வி நீங்க நிறைய படங்கள் வெரைட்டி அழகா பண்ணிருக்கீங்க பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில பண்ணியிருக்காரு ஸோ அவர்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணிருக்கீங்களா ஏன்னா உங்களை நடிப்பு நிறைய அழகான படங்கள் பார்த்துருக்கோம் ஸோ ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில சூப்பர் பண்ணியிருப்பாரு ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்புல பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க எவ்ரி ஆக்டர் பிரிங்ஸ் ஹிஸ் பெஸ்ட் டு தி கேரக்டர் ஸோ அதை பார்க்கும்போது நல்ல விஷயம் நான் டெஃபினிட்லி கெட் இட் அதை அப்சர்வ் பண்ணிப்பேன் எவ்ரி திங் பெட்டர் ஐ கேன் டூ நான் டெஃபினிட்லி பெட்டர் இட் ஸோ பிரியா நீங்கள் வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிக்கும்போது ஒரு ஃபேன் கேலாக ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக ஃபீல் பண்ணீங்க பிரியா நான் கண்டிப்பாக இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேலாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரமோஷனுக்கு ஐ ஃபெல் லைக் அ ஃபேன் கேர்ள் பிகாஸ் சிம்ரன் மேமும் இருந்தாங்க அண்ட் ஐ ஜஸ்ட் ஐ மீன் திஸ் பேர் இஸ் ஜஸ்ட் அமேசிங் இது ஏழாவது படம் திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் மீ ஆஸ் அன் ஆடியன்ஸ் டு ஹேவ் வாட்ச் தெம் அண்ட் கண்டினியூ வாட்சிங் தெம் அண்ட் நாங்கள் போன இடத்துலலாம் அந்த கைண்ட் ஆஃப் response we got from everybody and it's so exciting ivaru vandu there's something very special about his fans avanga ella comments neenga pathingana like ella paduthukom ekko vara paattu matha padangaloda songs ellame velila varumbodhu kuda everyone is just waiting for him to come back everyone is rooting for him media vandu neenga kudukra support so it's all very exciting so now I'm just looking forward to him coming back on August 9th சூப்பர் தேங்க்யூ ஃபைலி சிம்ரன் அண்டர் கேள்வி அதான் நீங்கள் ஏற்கனவே ஆறு படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஹீரோவுக்கே வெள்ளியார் அடிக்கும் போது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இது வெள்ளி கிடையாது இது இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் ரொம்ப ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தேன் ரசித்தேன் அது வெள்ளி தான் வெள்ளி தான் நடிச்சிருக்கேன் ஸோ அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஸோ ஐ திங்க் திஸ் நாட் திங்க் ஐ ஆம் வெரி ஷுர் தட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் தேங்க்ஸ் பிரசாந்த் சார் எப்பவும் இளமையா இருக்கீங்க ரகசியம் என்ன சார் நீங்க கொடுக்குற அன்பும் என்னோட ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களோட சப்போர்ட்டும் தான் மெயின் காரணம் சார் 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 ரைட் சார் 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 இது வந்து தியாகராஜன் சார் கிடையாது மற்ற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் மற்ற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இப்போ வந்து அந்தகன் படம் என்னன்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது எல்லா ஆக்டரும் ஒன்னா போறீங்க ஏன்னா ரெண்டு மூணு டெக்னிஷியன் தான் வரல கொடுக்கணும் கூட சரிங்களா இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அது என்ன விஷயமா இருக்கும் யாருன்னா சொல்லலாம் பதிவு இந்த படத்துல வந்து ஒரு பார்வையற்றவர் நடிச்சிருக்கீங்க அவரோட கஷ்ட நஷ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்க Are you going to do anything for the repair of blind after this film? Sir, I have been a lot of things, sir. I don't say things out. And I've already done a lot of things before. It's something private. It's something private I do from behind. And I have done what I've done. Sir, you have done a lot of things. You have done a lot of things. You have done a lot of things. அதுதான் முக்கியம் சார் இப்போ இந்த கேரக்டரோட ரிலேட் ஆகுது பார்த்தீங்களா அந்த படத்தை பார்க்கும்போது இங்கே பார்க்கறது ஒரே மாதிரி பார்த்தீங்களா தட் இஸ் வாட் அண்ட் ஆர்டிஸ்டா ஹவ் டு பீ பார்ட் ஆஃப் த கேரக்டர் சார் வாழணும் அது வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிவரமேனன் பார்த்தீங்க பார்த்து அவங்க கூட வந்து கமெண்ட் ஷாட் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா வந்து அப்பா இருந்து அப்பா இருக்காரு அப்பா இருக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஒரு கோட்டேட் பண்ணியிருப்பாரு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பாரு பழைய ஹீரோ அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு அஞ்சாறு அஞ்சு ஆறாவது படம் வந்து சிம்ரனோட அதே மாதிரி தான் உள்ள படம் நடிகன் மட்டும்தாங்க அங்க போனா என் டைரக்டர் என்ன சொல்றேன் ஃபாலோ பண்ணுவேன் என் கூட ஸ்டார் என்ன பண்ண சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன் இதான் என் கேரக்டர் படத்துல வந்து டைரக்டர் சார் சமுத்திரகண்டி சார் என்ன சொல்றாங்க படத்துல வந்து பயங்கரமா திட்டினீங்க அப்படின்னு அப்படி திட்ட பொதுவா சோலோ சீன்னா அம்மாட்ட வந்து ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளிசன் போடாம அழுவாங்க சரி இப்பனாலும் அது மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டைரக்டர் யாரும் நினைச்சுக்கிட்டு அவரை திட்டினீங்க
எங்க அப்பாவை. அவரோட நடிப்பு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லயே ஊறி இருக்கு. சோ எங்க அப்பாவை நினைச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடிப்பு வருது. தேங்க்யூ. சூப்பர். மேடம் சுப்ரமணியம், அது உங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது 6 படம் சார் கூட பண்ணிருக்கீங்க, அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்ப பார்த்த பிரசாந்த் சாருக்கும் என்ன வித்தியாசம்? சேமா தான் இருக்காங்க, எனக்கு அந்த கேப்பே தெரியல. அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும் போது அந்த கண்ணில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் டியூரிங் ஜோடி கண்ணை தெரிய தோன்றேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட், ஹம்பிள், கேரிங். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டயலாக்ஸ், டான்ஸ், ஃபைட்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம். மேடம் நீங்க பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேச கார்த்தி பொம்பளை எங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும், ஆம்பளைங்கெல்லாம் இடுப்பு வலி வராது. ஏன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு 10 கிலோமீட்டர் ஓடுறது, ஹெவி வெயிட் தூக்குறது மாதிரி. அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு, அது ஃபர்ஸ்ட் டைம் யாரும் எக்ஸசைஸ் பண்ணாலும் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சு 1-2 கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்றைக்கு காலெல்லாம் வலிக்கும், நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரி வழிதான் தப்பாலாம் பிரசாந்த் சார் கூட கண்ணறையை தோண்டினான் பாத்திய ரசிக்கிறேன் தமிழ்ல நிறைய படம் எடுக்கிறீங்க, ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு ஹிட்டு. ஆனா இந்த படத்துல வந்து தியாகராஜ் சார் வந்து உங்களை டூயட் பாடுறதுல பிரியானந்து தான் பாடினாங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த டூயட் பாடும் போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு? தியாகராஜ் சார் மேல கோவம் வந்து அப்படி மாத்திட்டாங்க. I think Darnaka song நான் கூட பண்ணிருக்கேன் வித் பிரசாந்த். ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து வி ஆல் அ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த ரோல், சிமி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிமி ரோல் பண்ணுறேன், ஏன் பிரியா அண்ணன் பிரியா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் கேட்டீங்க சூப்பர் கேள்வி, இவங்களை ரொமான்ஸ் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோமா, நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் நல்லா இருக்காது இல்லையா? அதாவது அந்த நேரத்தை சாங் போட்டு ப்ரோமோ சாங் பண்ணி டான்ஸ் ஆடிருக்கோம். நீங்க பாப்பீங்க இந்த ஃபுல் விஷுவல் வரும்போது, நீங்க எங்க ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுறது பாப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். தன்னக பாட்டு இவ்வளவு வைபாவும் இவ்வளவு பாப்புலர் ஆகும் பண்றப்பயே வச்சுங்களா? இல்லை பயங்கரமா ரீச் ஆயிருக்கு, எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு. ஆமாம், இல்லை சார், எங்க நோக்கமே அதுதான். அந்த படம் பண்ணும்போது, இந்த பாட்டு பண்ணும்போது, இந்த ப்ரோமோ சாங் அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையன சொல்றது. அதுக்காக தான் மெயினாக வந்து பிரபுதேவ சாரை வந்து ஒரு விஷுவலைசேஷனுக்காக கூப்பிட்டோம். சாண்டி மாஸ்டர் வந்து அது கொரியோகிராஃபி, அது பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் ஒன் சிங்கர் அனிருத், ராக் ஸ்டார் அனிருத் கூட வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு வாய்ஸ், ஒரு பாட்டுக்கு எவ்வளோதான் சேர்க்க முடியும் ஒரு பக்கம் அதை இப்போ பேக் பண்ண முடியும், ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிருக்கோம், ரொம்ப அது முடிஞ்சுதான் ஒரு வெரி பிக் வே. இன்னைக்கு அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆகிட்டுருக்கு, அந்த ஹூக்ஸ் வைரல் ஆகிட்டுருக்கு, பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. எதை வச்சு எதை நோக்கி நாங்கள் ஆரம்பிச்சோமோ அது ரீச் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு யூ the press and the public, the day parents know the success. Thanks to everyone. Thank you. Samudra sir, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். Samudra sir, ஒரே ஒரு கேள்வி சார். சிங்கிங்க சார், உங்களோட பிரசாந்த் சாரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓட ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா மார்க்கட் ஆயிருக்குல. Why don't you expect our நாடோடி கதை சிங்கமா நடந்து ஒரு சுப்பிரமணி ஒரு 2 அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி 2 3 எல்லாம் புதுசாவே ஒரு கதை பேசிருக்கோம், அது ரொம்ப சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ணுவோம். Thank you. ரொம்ப சீக்கிரமா வரும், ஒரு நாள் பண்ணிடலாம்.